ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا نساء النبي لستن كأحد من النساء إن اتقيتن وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم ثلاثة حق على الله عونهم والناكح الذي يريد العفاف صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம், நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் பேரருளால் மிகச்சிறப்பான என்னுடைய அன்பு பிள்ளை அபு தாஹிர் ஆலி மிஸ்வாஹி அதரத் அவர்களின் சிறப்பான குடும்பத்து பிள்ளையின் திருமணம் சங்கை மிக்க மார்க்க அருள் பெற்ற ஒரு மார்க்க ஞானியோடு நடைபெறுகிற இந்த நிக்காகுவில் கலந்து கொண்டு துவா செய்யிருக்கிற உலமா பெருமக்கள் நிரம்ப இருக்கிற இந்த சபையில் என் உஸ்தாது விருந்தகை அல்லாமா ஓயம் அகரத்துபுலா தாமத் பரக்காத்துவும் மரியாதைக்குரிய இன்றைய எங்களுடைய ஜாமியாவினுடைய முதல்வர் சங்கை மிக்க அகரத்துபுலா தாமத் பரக்காத்துவும் நம்முடைய ஈரோட்டினுடைய மிகச்சிறந்த ஞானிகளாகவே ஞானிகளில் ஒருவராகவே நாங்கள் பார்க்கிற கல்வியின் சிகரம் அறிவாற்றுதல் மகத்தான இடம் நம்முடைய சங்கை மிக்க மாவட்ட காதி சாஹிப் அவர்கள் சங்கை மிக்க ஜமாலி ஹதரத் போன்ற மூத்த உலமாக்கள் இங்கே நிரம்ப இருப்பார்கள். எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்தவனாக சங்கை மிக்கவர்களே, ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற ஒவ்வொரு அறிவுரைகளிலும் உலகத்தில் எல்லோரையும் சிந்திக்க வைத்த சில பேர்களுடைய அறிவுரையை சில பேர் கேட்பதில்லை. குறிப்பாக அறிஞர்களை பொறுத்தவரையில் நம்மை விட வேறு எந்த தகவலை யார் சொல்லியிருக்க முடியும் என்று யோசிப்பார்கள். உலகத்தில் பார்வையை தூக்கி நாம் பார்த்த அறிஞர்களும் அன்னலாரின் அறிவுரைக்கு முன்னால் மண்டியிட்டார்கள். நாம் பார்வையை உயர்த்தி பார்த்த அறிஞர்கள் சர்க்காரை ஆலம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அறிவுரைக்கு முன்னால் தங்களை அடிமையாக்கினார்கள். உலகத்தில் பிறந்த ஞானிகளும் அறிஞர்களும் சொன்ன ஒரு செய்தி, திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயமாகிறது என்றார்கள்.
யோசித்து சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அது சுவனத்தில் நிச்சயமாகுவதோ இல்லையோ அது குறித்து அவசியமும் இல்லை, சர்ச்சையும் இல்லை. அது சுவனத்தில் நிச்சயமாகிறதா இல்லையா என்று அலசுவதற்கு இல்லை. நான் ஒன்றை சொல்வேன், உங்கள் திருமணங்கள் சொர்க்கத்தையே நிச்சயமாக்க வேண்டும் என்றார். உங்கள் திருமணம் தான் சொர்க்கத்தை தீர்மானிக்க வேண்டும் என்றார்கள். ஒரு கணவனின் சொர்க்கம் ஒரு மனைவியால் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்கிறார்கள். ஒரு மனைவியின் சொர்க்கம் கணவனால் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்கிறார்கள். பெற்றோர்களின் பாதாடியில் சொர்க்கம் என்று மாத்திரமான நபி சொல்லவில்லை. உன் மனைவியின் சந்தோஷத்தில் அல்லாஹ் கிடைப்பான் என்றார்கள். ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் சொன்ன செய்தி, உன் மனைவியின் திருப்தியில் ரப்பு கிடைப்பான் என்றார்கள். அந்த அறிவுரைகளை எல்லாம் இன்றைய சமூகம் செவியேற்று இருக்குமையானால், அதை வாழ்க்கையில் அழகுபடுத்தி இருக்குமையானால், விவகாரங்கள் இல்லை, கோர்ட்டுகளில் இன்றைக்கு இந்த சமூகத்தின் பிரச்சனைகள் போய் அடுக்கடுக்காக அங்கே இங்கே தலை நிமிர்ந்து நிற்கிற பிரச்சனைகள் இல்லை. எத்தனை கேசுகள், கல்யாணம் முடிச்ச 2 மாசத்தில் வேண்டாம் என்று சொல்கிற நிலைகள், 2 வருடத்தில் அந்த உறவுகள் காணாமல் போகிற சூழல்கள் எல்லாம் புரிந்து கொள்ளாமல், வல்லல் நபியினுடைய வாழ்க்கையை குறித்து யோசிக்காமல், நபி பெருமானாரனுடைய அறிவுரைகளை கொஞ்சம் கவனத்தில் எடுக்காததால். அதனால திருமணங்களில் ஒரு 5 நிமிடம் தான் பேசுகிறோம், அல்லது ஒரு 10 நிமிடம் வந்திருக்கிறவர்களுக்கும் சேர்த்து. புதிய மணாளர் மனைவியோடு வாழ்வதற்கு மாத்திரமல்ல, உங்களையும் என்றையும் போன்ற பழைய தம்பதியர்களும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை அழகுபடுத்த. நான் எங்கே உயர்கிறேன் என்கிறார்கள் நபிகள் நாயகம். உன் மனைவியால் நீ வாழ்த்தப்படுகிற போது அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் பெறுவாய் என்றார்கள். உலகத்தில் யாரும் பேச முடியாத இடம், யாரும் பேசவும் இல்லை. உன் மனைவி உன்னை நல்லவன் என்று சொன்னால் நீ அல்லாஹ்வின் பார்வையில் நல்லவன். என் தொழுகை மாத்திரமா என்னை உயர்ந்தவனாக அடையாளம் காட்டுகிறது? என் நோன்பும் என் இரவு வணக்கம் மாத்திரமா என்னை அழகானவன் என்று அடையாளம் சொல்கிறது? உன் மனைவி உன்னை நல்லவன் என்று சொல்லட்டும், வான கயிருக்கும் லியாகிலி, என் மனைவியர்களை கேளுங்கள், நான் ஒரு நல்ல கணவன். உலகத்தினுடைய ஆன்மீக தலைவர்கள் பல பேர் தோற்று போனார்கள் திருமணத்தில். அரசியல் தலைவர்களை சொல்லல, ஆன்மீக தலைவர்கள் பல பேர் குடும்ப வாழ்க்கையில் தோற்று போயிருக்கிறார்கள். என் மனைவியர்களுக்கு நான் ஒரு நல்ல கணவன், உலக அரங்கில் சொல்லும் யோகி அம்சம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. ஏன்? அல்லாஹ்வோடு அழகிய உறவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொள்கிற போது இன்னொரு செய்தியையும் சொல்லி தருகிறார்கள். நபியை போல ரப்புடைய நெருக்கத்தை பெற்றவங்க யாரு இருக்கிறாங்களா? நபியை போல் இறை வணக்கத்தில் முழுக்க தன்னை அர்ப்பணித்தவர்கள் உண்டா? காலுவீங்க நின்று தொழுத இடத்தில் பெருமானார் இருப்பார்கள். அல்லாஹுவை அன்பாக எடுத்த இடத்தில் நபி இருக்கிறார்கள். ரப்பனுடைய தொடர்பை உலகத்தில் சொன்ன இடத்தில் முதன்மை, ரப்புடைய தொடர்பை தனக்கு ஏற்படுத்தி கொண்ட இடத்தில் நபி முதன்மை. இத்தனை பெரிய வல்லல் நபிகள் தன் குடும்பத்தில் இப்படி சொல்வார்கள், என் மனைவியர்களின் சந்தோஷத்தில் நான் இன்பம் பெறுகிறேன் என்றார்கள். அல்லாஹுவின் நெருக்கத்தில் இன்பத்தை அடைந்த உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் மனைவியர்களின் சந்தோஷத்தில் நான் நிம்மதி பெறுகிறேன் என்கிறார்கள். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் மனைவிக்கு சந்தோஷம் கொடுக்கறதே இல்லை, டார்ச்சர் பண்றவங்க, மனைவியை சீண்டி பார்த்து சுகம் பெறுகிறவர்கள், மனைவிக்கு கஷ்டம் கொடுத்து நிம்மதி பெறுகிறவர்கள். நான் சொல்வேன், தோற்று போவீர்கள் வாழ்க்கையில். நான் சொல்வேன், ரப்பின் அன்பை தொலைத்து விடுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில். எங்கெல்லாம் மனைவியை சீண்டி பார்க்க நினைக்கிறீர்களோ அங்கே அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்காது, ரப்படிய நெருக்கம் கிடைக்காது. இன்னும் சொல்வேன், அல்லாமா கஸ்ஸாலி எழுதுவார், மனைவியை சங்கடப்படுத்துபவன் அவன் நபியின் சுண்ணத்துக்கு துரோகம் செய்தான் என்று எழுதுகிறார், நபியின் சுண்ணத்துக்கு மாறு செய்கிறான் என்று எழுதுகிறார். அன்னை ஆயிஷா சொன்ன செய்தியை நான் நூற்றுக்கணக்கான திருமணங்களில் சொல்லி இருப்பேன். நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களோடு எப்படி நடப்பார்கள் தெரியுமா? என் பெருமான் வீட்டை விட்டு வெளியே சென்றால் நாங்கள் நிம்மதி காணாக்கும் நேரம் அந்த நேரம் என்றார்கள். இன்னைக்கெல்லாம் நம்ம வெளியில் இருந்தால் தான் நம்ம மனைவிக்கு சந்தோஷம், நம்ம வெளியில் இருந்தால் தான் அவங்களுக்கு திருப்தி, நம்ம வீட்டுக்கு வந்தாலே அவங்க கஷ்டப்படுறாங்க, இந்த மனுஷவர் இன்னைக்கு வீட்டில் இருக்கிறார படாது பாடுபடுத்திடுவாருன்னு. நிறைய பெண்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கஷ்டமாக இருக்குங்கிறாங்க, ஏன்னா அந்த மனுஷன் வீட்டில் இருந்து துணதனோன்னு இருப்பார். எப்படியெல்லாம் நம்மை அவர்கள் பார்க்கிறார்கள்.
வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே செல்வார்கள் என்றால் நாங்கள் நிம்மதியை காணாக்கிய நேரம். அன்னை ஆயிஷாவின் செய்தி வரலாற்றை பாருங்கள். வழி மீது விழி வைத்து காத்திருப்போம். மதா எரிஞ்சோ எப்ப வீடு வருவார்கள், என் பெருமான் வீடு வருவார்கள் எப்போது என்று வழி மீது விழி வைத்து காத்திருப்போம். என் தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு வருவார்கள் என்றால் வீடு கலகலப்பாக இருக்கும், மங்களமாகும், மகிழ்ச்சியாகும். எங்களை சிரிக்க வைத்து அழகு பார்ப்பார்கள். நாங்கள் கொஞ்சம் கோபப்பட்ட முகத்தை காட்டினால் சிரிக்க வைக்கிற வரையிலும் அமைதி பெற மாட்டார்கள். எங்களை சிரிக்க வைக்கிறதுல அவ்வளோ இன்பம், நமக்கு அவங்களை தூண்டி பார்க்கிறதுல இன்பம், சீண்டி பார்க்கிறதுல இன்பம், எங்களை சிரிக்க வைப்பார்கள். இன்னும் சொல்வேன், இமாம் புகாரி எழுதுவார், என்னை பார்த்து சொல்வார்கள், ஹுசியா ஆயிஷா கதை சொல்லுங்கள் நான் கேட்கணும்பாங்க. கதை சொல்வது, நான் என்ன கதை சொல்லி விடுவேன் அன்னலார் கேட்கப் போகிறார்கள், நான் என்ன கதை தான் சொல்லி விடுவேன். வள்ளல் நபி கேட்பதற்கு ஆயிஷா சொல்றாங்க, என்ன கதை அவர்களுக்கு தெரியாது. ஆயிஷா நீங்கள் கதை சொல்லுங்கள் நான் கேட்கணும். நோக்கம் என்ன தெரியுமா, என்னை பேச வைத்து கேட்பதில் அத்தனை சந்தோஷம் அன்னலாருக்கு, என்னை பேச வைத்து கேட்பதில். இன்னைக்கு மனைவி கூட கணவனும் மனைவியும் ஒரே பெட்டில் தான் படுத்திருக்கிறாங்க. இவர் அந்தம்மா முகத்தை பார்க்கறதில்ல, அந்தம்மா இவர் முகத்தை பார்க்கறதில்ல, இவர் அவர்கிட்ட பேசுறதில்லை, அவங்க இவங்ககிட்ட பேசுறதில்ல, ரெண்டு பேருக்கே ரெண்டு செல்போன் இருக்குது, எங்கோ நேரத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள். மனைவியோடு கொடுக்கும் நேரம் இபாதத்து என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓ மனைவிட்ட பேசுறது கூட பாக்கியம் சொன்னார், மனைவிட்ட பேசுறது கூட பாக்கியம். இன்னைக்கு நேரம் கொடுக்க முடியவில்லை, பேசுகிற வாய்ப்புகளை எல்லாம் இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம். எங்கே சந்தோஷம், எப்படி நமது பிள்ளைகள் சந்தோஷமாக வளருவார்கள்? பிள்ளைகளின் சந்தோஷம் பெற்றோர்களின் சந்தோஷத்தின் அடிப்படையில் என்று சாலிகங்கள் பதிவு செய்கிறார்கள். நான் எப்போது சந்தோஷமாக என் மனைவியர்களோடு வாழ்க்கையை துவக்குவேனோ என் பிள்ளைகள் மகிழ்ச்சியான இடத்தில் வாழ்கிறார்கள். அந்த சந்தோஷத்தை நான் கொடுக்க தவறுகிற போது எப்படி குடும்பத்தில் நிறைவுபடுத்துகிறேன்? நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முன்மாதிரி. அல்லாஹ்வோடு அவர்கள் பெற்ற நெருக்கத்தை யாரும் பெறவில்லை, அல்லாஹ்வோடு அவர்கள் பெற்ற தொடர்பை யாரும் பெறவில்லை. இத்தனை தொடர்புகளிலும் என் மனைவியர்களின் மகிழ்ச்சியில் நான் சந்தோஷம் அடைகிறேன் என்று சொல்வார்கள் என்றால், ஹஜ்ரத் அவர்கள் சொன்னதை போல இங்கே உள்ள சந்தோஷமும் ரப்பின் தொடர்புக்கு வகை செய்கிறது என்கிறார்கள். ரப்பின் தொடர்புக்கு உங்கள் குடும்பத்தின் அழகு மிக முக்கியம் என்கிறார்கள். எனவே எந்த குடும்பத்தில் சண்டை நடக்குமோ அந்த குடும்பத்தில் பரக்கத்து காணாமல் போயிடும். அடிக்கடி மனைவி சண்டை போடுகிறாள், மனைவியோடு நாம் சண்டை இடுகிறோம் என்றால் பரக்கத்து போயிடும். கணவன் கோபப்படும் போது மனைவி அமைதி காக்கணும், மனைவி கோபப்படும் போது கணவன் அமைதி காக்கணும். இன்னைக்குள்ள விவகாரம் எல்லாம் நம்ம கோபப்படலாம், எல்லை தாண்டி கோபப்படலாம், கோபத்தின் உச்சம் அவர்களை அடிக்கக்கூட செய்யலாம். அவர்கள் பதிலுக்கு கோபப்படக்கூடாது. நான் கேட்கிறேன், அவர்கள் ரிமோட்டா, அவர்கள் பொம்மைகளா? நான் கேட்கிறேன், ஆணுக்கு ஒரு கோபம் பெண்களுக்கும் உண்டு, அவர்களும் கோபப்படுவார்கள். வள்ளல் நபியின் மனைவியர்கள் கோபப்பட்ட செய்தியை இமாம் முஸ்லிம் எழுதுகிறார், இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். அப்போது நான் எப்படி நடக்க வேண்டும்? நபி பெருமானாரை நான் பார்த்தேன், காண முத்தபஸ்ஸிமா, தன் மனைவியர்கள் கோபப்பட்ட போது சிரித்த முகத்துடன் உட்கார்ந்திருந்தார்கள். அதான் சுன்னத். என் மனைவி கோபப்படும் போது பதிலுக்கு நான் கோபப்பட்டால் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். என் மனைவி கோபப்படுகிற போது நான் சிரித்த முகத்தை காணாக்காமல் வாழ்வது சுன்னத் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்போ அவங்க கோபப்படும் போது நம்ம அமைதி காக்கணும். இன்னைக்கு பிரச்சனை அங்கே தான். எனவே இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நிறைய செய்திகள், மூணு விஷயத்தை தெளிவாக ஞாபகம் வையுங்கள். அவங்க கோபப்பட்டால் நம்ம அமைதி காக்கணும், நம்ம கோபப்படும் போது அவங்கள்ட்ட சொல்லி வைக்கணும், பதிலுக்கு கோபப்படாதீங்க, எப்பமாவது நானும் கோபப்படுவேன், நான் அலிம்சா தான், ஆனால் கோபம் வரும். என்னங்க, நான் அசத்துனா கோபப்படக்கூடாதா? நானும் அலிம்சா தான், எனக்கும் கோபம் வரும். கோபம் உங்கள் மேலே உள்ள கோபம் இல்லை, பள்ளிவாசலுக்கு போனால் அங்கே படாத பாடு படுத்திட்டான், அந்த கோபத்தை அங்கே காட்டிடுவோம். ஏன் சிறுத்து லேட்டாக வந்துட்டீங்க, நீங்கள் லேட்டாக வந்ததுனால் இங்கே 1000 பிரச்சனைமா, ஒரு பிரச்சனை இருக்காது, நம்ம லேட்டாக போகிறது தான் அவனுக்கு பிரச்சனை. சரி, நான் யாரையும் குறை சொல்லவில்லை, நமக்கு உள்ள பிரச்சனை அங்கே உள்ள கோபத்தை அங்கே காட்டுவோம். நான் மனைவிட்ட முதல் இரவு பேசின செய்தியை நான் நிறைய கூட்டத்தில் சொன்னேன், ஏமா கோபம் எனக்கு வந்தால் நீங்கள் பொறுமை காத்து விடுங்கள், நீங்கள் கோபப்பட்டால் நான் பொறுமை காப்பேன் என்று இன்றைக்கு வரைக்கும் பாதுகாக்கிறோம். வாழ்க்கை என்பது பேசுவதற்கல்ல, வாழ்வதற்கு. என் வாழ்க்கையின் மொத்தமும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்.
குடும்பம் இன்றைக்கும் மகிழ்ச்சி, அன்றைக்கும் மகிழ்ச்சி, இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலும் மகிழ்ச்சி. ரசூலுல்லாஹ் ரோல் மாடல் யாரை பின்பற்ற போகிறீர்கள்? இல்லற வாழ்க்கையில் இன்னொருவரை பின்பற்றினால் தோற்றே போவோம். இல்லற வாழ்க்கையில் ஒரே மனிதர் வெற்றி பெற்றவர்கள் சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகான குடும்பம், ஏக காலத்தில் 9 மனைவியர்கள், அத்தனை பேர்களையும் சந்தோஷப்படுத்திய வாழ்க்கை எப்படி கலகலப்பான. அப்போ கோபத்தில் ஒருத்தர் கோபப்பட்டால் இன்னொருத்தர் அமைதி காக்கணும். அடுத்து மனைவியர்களுக்காக நிறைய விட்டு கொடுக்க. சில விஷயத்தை நமக்கு உடன்பாடு இருக்காது, அவங்க அதை விரும்புகிறாங்க, விட்டு கொடுத்துடணும். சில விஷயத்தை நமக்கு விரும்பணும், அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அவங்க விட்டு கொடுத்துடணும். அந்த செய்தி அவங்கள்ட்ட நம்ம பதிவு செய்யணும், நம்ம தான் பதிவு செய்யணும். சண்டை போடும்போது சொல்லக்கூடாது, இன்னும் கொஞ்சம் சண்டை கூடும், இப்பமே சொல்லிடணும். சில விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்துருங்க, உங்களுக்கு உடன்பாடு இல்லை, நான் எனக்காக விட்டு கொடுங்க. நான் நிறைய கூட்டத்தில் சொல்லியிருக்கேன், காலையில் தஹஜ்ஜத்தில் எழுந்திருச்ச உடனே எனக்கு முதல் வேலை சமையல் கேட்டில் போய் டீ போடுவேன். பெண்கள் இல்லாதனால தைரியமாக பேசுகிறேன், இல்லை அவங்க அவ்வளோ பேர் முன்மாதிரி ஆக்கிடக்கூடாது. சமையல் கேட்டில் போய் டீ போடுறது, டீயை போட்டு நான் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு எங்கள் வீட்டம்மாவுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துருவேன். காலையில் முதல்ல அவங்க நான் போட்ட டீ தான் குடிப்பாங்க, நான் போட்ட டீ தான் கொடுப்பாங்க. இதை நடக்கும், இன்றைக்கும் நடக்குது, அன்றைக்கும் நடந்தால் வெளியூரில் இல்லைன்னா என் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போயிருக்கேன், எம்மா அம்மாவுக்கு டீயை போட்டு கொடுத்துரு. எங்கள் வீட்டம்மா ஒன்றும் வயசான கிழவி இல்லை, நானும் வயசான ஆள் இல்லை, என் உஸ்தாத் இஸ்மால் அசர் தாமத் பர காத்துக்கேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கோலம்தான், வயசு நான் சின்ன பிள்ளைதான். சங்கை மிக்கவர்களே, எங்களுடைய உஸ்தாதுமார்களுக்கு முன்னிலையில் ஞாபகப்படுத்துகிறேன், நான் டீ போட்டு கொடுப்பேன். முத நாள் எனக்கு ஆசை இருந்துச்சு, போட்டு கொடுத்தேன், என் முன்னால் வச்சேன். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, நான் எழுந்திருச்சா தஹஜ்ஜத்தில் டீ குடிப்பேன்டா, அந்த அம்மா அதுக்கு முந்தி எஞ்சி டீ போட்டு வச்சிட்றாங்க. கொஞ்சம் இறங்கி பாருங்கள், அவர்கள் அடிமையாகி விடுவார்கள். கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு தோல் கொடுத்து துணை நிற்பார்கள். ஜௌஜத்தன் சாலிஹத்தன் முத்தியத்தன் அலா அம்ரி தீனி, சர்க்காரை ஆளும் சங்கர்தாலிசன் கேட்ட துவா, எனக்கு இப்படி ஒரு மனைவி கிடைக்க வேண்டும், என் மார்க்கத்திற்கும் என் வாழ்வுக்கும் தோல் கொடுத்து துணை நிற்கும் மனைவி கிடைக்கணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானா? ஆமீன்னா இருக்கிற மனைவி அப்படி ஆக்கி வைப்பானா? எல்லாரும் ஆமீன்னு சொன்னால் பயமாகவும் இருக்கு. நம்ம மனைவி அப்படி ஆயிரணும், புதுசாக கல்யாணம் முடிக்கிறவங்களுக்கு அப்படி மனைவி அல்லாஹ் நசீபாக்கணும். சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருமையான சுன்னத்தில் 3 விஷயம். 1, நீங்கள் கோபத்தை அடக்குங்கள், கோபப்படும் போது இன்னொருவர் அமைதி காக்கணும், விட்டு கொடுங்கள் மனைவிக்காக. 3, அவங்க விருப்பத்திற்கு வாழ்ந்து விடுங்கள், உங்க விருப்பத்துக்கு அவங்க வாழ. பெருமானார் உம்மு சலமா வீட்டில் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் சந்திக்க வந்தாங்க. பெருமானார் மீது வச்ச கண்ணை கீழே வைக்கல, அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன, பெருமானார் ஒரு உடை உடுத்திருக்கிறாங்க, கருப்பு சிகப்பு ஆடை, வெள்ளை தான் எனக்கு பிரியம் சொன்னாங்க. அஹப்பு சியா பிலை அல்பியல், ஆடைகளில் எல்லாம் நான் வெள்ளாடை நேசிக்கிறேன் என்றார்கள். வெள்ளாடை தான் உடுத்தாங்க. இன்றைக்கு வெள்ளாடைக்கு இருக்கிற மதிப்பை அறிவியல் உலகம் பேசுகிறேன். எங்கள் ஹசரத் தாமத் பரக்காத்து, இந்த தலப்பாவுக்கு மேலே வெயில் பாதிக்காது என்கிறார், வெள்ளைக்கு மேலே வெயில் தாக்காதுங்கிறது, வெள்ளை ஜுப்பா போட்டால் உடம்புக்கு பாதுகாப்புங்கிறாங்க. பெருமானார், எனக்கு வெள்ளையில் பிரியம் உண்டு, அஹப்பு சியா பிலை அல்பியல், ஆடைகளிலெல்லாம் நான் வெள்ளை ஆடையை நேசிக்கிறேன் என்கிறார்கள். வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க, கருப்பு சிகப்பு கோடு போட்ட ஆடை. மொத்த சஹாபிகளும் நபியை சந்திக்க வந்தவங்க பார்வையை உயர்த்தி வச்சுருக்கிறாங்க. பெருமானார் புரிஞ்சுக்கிட்டாங்க, கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது இல்லை, மன உணர்வை புரிந்து பதில் சொல்கிறது. உணர்வுகளை விளங்கி கொண்டவர்கள் வல்லல் நபிகள். இந்த ஆடையை பார்க்குறீங்களா, நான் வெள்ளாடை தான் உடுத்துறது, இங்கே வந்து அந்த ஆடையை உடுத்துறேன். ஏன்னா என் மனைவி உம்மு சலமா இந்த ஆடையை தந்தாங்க, தந்து நாயகமே உடுங்கன்னு நாங்கள் உடுத்தேன். உடுத்த போது சொன்னாங்க, இந்த ஆடையில் ரொம்ப அழகாக இருக்கிறீங்கன்னாங்க, என் மனைவி ரசிப்பதால் உடுத்தேன் என்றார்கள். என் மனைவி ரசிக்கிறார்கள் என்றால் அதை நான் செய்யணும். ஆனால் இத்தனைக்கும் நிபந்தனை 1, ஷரியத்தின் நிழலில் நின்று செய்யணும். அதனால் எங்கள் வீட்டம்மா தாடி எடுக்க சொன்னாங்க, எடுத்துட்டேன்னா சொல்லக்கூடாது. வீட்டம்மாவை சந்தோஷப்படுத்தணும். அத்தனைக்கும் இதை விட உயிருக்கு மேலானது முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹுவின் வார்த்தைகள். ஷரியத் அனுமதிக்குமா, என் மனைவியை நான் அந்த உச்சத்தில் போய் சந்தோஷப்படுத்தேன். அவங்க என்ன சந்தோஷப்படுத்தணும், அவங்க விருப்பத்துக்கு நான் மாறணும், என் விருப்பத்துக்கு அவங்க மாறணும், அவங்களுக்கு நான் விட்டு கொடுக்கணும், எனக்கு அவங்க விட்டு கொடுக்கணும், என் கோபத்தை நான் அடக்கணும், அவங்க கோபத்தை அடக்கணும், என் கோபம் வெளிப்பட்டால் அவங்க அமைதியாகணும், அவங்க கோபம் வெளிப்பட்டால் நான் அமைதியாகணும். இது கடைபிடிக்கப்பட்டால் ஒவ்வொரு வீடும் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம், ஒவ்வொரு வீடும் சொர்க்கம். அப்படிப்பட்ட அழகிய வாழ்க்கையை அல்லாஹ் இந்த மணமக்களுக்கு தந்தருள் புரிவானா, வாழ்வாங்கு வாழச் செய்வானா. நாட்டுக்கும் சமுதாயத்திற்கும் ஷரியத்துக்கும் சேவை செய்கிற அழகான ஆண் பெண் குழந்தைகளை அல்லாஹ் இந்த மணமக்களுக்கு வழங்குவானாக. என்னுடைய அருமை பிள்ளை அபூ தாஹிர் ஆலிம்
மிஸ்பாகி, அவர் மேலப்பாளையம் உஸ்மானியாவில் எங்கிட்ட ஓதுனவர், என்னுடைய ஹாதிமாக இருந்தவர், பணிவிடை செய்தவர், எல்லா விஷயத்திலும் நம்முடைய திருப்தியை ஏற்று வாழ்ந்தவர் அபூ தாஹிர். இன்னைக்கு இல்லை என்றால் வருகிற வாய்ப்பு இல்லை. மதுரையிலே ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழா, அதில் நான் பேச வேண்டும் என்று ரொம்ப விருப்பப்பட்டு அடிக்கடி தொடர்பு கொண்டாங்க. நான் மௌலானாட்ட கேட்டேன், என்ன செய்யறதுன்னா வரணுமான்னு. இல்லை அதுக்கு போன நிக்காக நீங்கள் இல்லை, ஹஜ்ஜிக்கு போகலைன்னா வந்துடணும்னா. என்னுடைய பிள்ளைக்காகவே வந்தேன், பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்கு கூட செல்லாமல். இங்கே நாங்கள் சொல்வதெல்லாம் ஓதுற காலத்தில் உஸ்தாதுமார்களின் நல்ல துவா உங்களின் எதிர்காலம் என்று ஞாபகப்படுத்துகிறேன். அவருடைய துவா தான், அவருடைய இல்மை தாண்டி உஸ்தாவுடைய துவா. சங்கை மிக்க உஸ்தாதுமார்கள் எங்களுடைய ஜாமியா உஸ்மானியாவில் அவர் அடக்கமும் பணிவும் எந்த நேரத்தில் ஹிதுமத்து சொல்லுவாங்கன்னு காத்திருப்பார். ஒரு நல்ல மாணவர், இன்றைக்கு ஒரு நல்ல மௌலவி, நல்ல ஒரு முதலாளியாக, தொழிலாளியாக அல்லாஹ் அவரை கபூல் செய்வானாக. அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் எங்கிருந்தாலும் கண் குளிர்ச்சியாக வாழச் செய்வானாக. அந்த பிள்ளைகளுக்கு ஆண் பெண் குழந்தைகளை நசீபாக்குவானாக. நம்முடைய பிள்ளைகள் வயது வருகிற போது பொருத்தமான ஜோடிகளோடு எல்லாம் அல்ல அல்லாஹ் திருமணங்களை நசீபாக்குவானாக. நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கைப்படும் இடத்தில் கண் குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. கணவன் மனைவி ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு ஒருவர் மற்றவருக்காக விட்டு கொடுத்து மங்களம் இன்றைக்கு துவங்கி மன்னரையிலும் மஹ்ஷரிலும் சொர்க்கத்திலும் மங்களம் தொடரச் செய்வானாக. சண்டை சச்சரவு இல்லாமல் ஒருவருடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தில் மூணாவது ஒருவர் குறுக்கீடு வந்து விடாமலும் பாதுகாப்பானாக. கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்றாங்க, இந்த மாமனார் மாமியார் நாத்தனார் படாத பாடு பல குடும்பத்தில், அதிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லோருக்கும் சொல்கிறேன், நீங்கள் வாழ விடுங்கள் இளம் தம்பதியர்களை. ஆயிரம் இருக்கலாம், அவர்கள் வாழ்வதற்கே திருமணம், அவர்கள் வளர்வதற்கே திருமணம், அவர்கள் சொர்க்கத்தை அடைவதற்கு திருமணம், அல்லாஹுவை நெருங்குவதற்கு திருமணம். இது ஒரு ஆன்மீக பாதை. இந்த பாதையில் தயவு செய்து யாரும் குறுக்கே வந்துவிட வேண்டாம். உறவுகளோ பந்தங்களோ அவர்கள் வாழ்வதற்கு துஆ செய்ய வேண்டும் என்று ஞாபகப்படுத்தி. ஏன்னா இங்க மட்டும் இந்த பேச்சு இல்லை, இந்த பேச்சு இன்னொரு பத்து நிமிஷத்துல துன்யா பூரம் கேட்பாங்க. அப்படி ஒரு உலகம் இது. கேட்கிற அத்தனை பேர்களும் குடும்பத்தில் அழகான வாழ்க்கை என்பது அல்லாஹுவை மகிழ்ச்சி படுத்துகிறது, ரசூலை திருப்தி படுத்துகிறது, இந்த வாழ்க்கை என்னை சொர்க்கத்திற்கே தீர்மானிக்கிறது என்று விளங்க செய்வானாக. ஹயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. ஷரியத்தின் நிழலில் நபியின் சுன்னத்தில் வாழும் பிள்ளைகளை உருவாக்கி தருவானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக, அதன் செலவு சர்மங்களிலிருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. அவன் இஷ்கில் நமது மூச்சு நிலைக்க செய்வானாக. இரவும் பகலும் அவன் நினைவாக்கி விடுவானாக. அவனை மறக்கும் ஒரு நிமிடம் வாழ்க்கையில் இல்லாமல் பாதுகாப்பானாக. ஹயாத் வரையிலும் அவன் ஹபீபின் சுன்னத்தில் இஷ்கை தருவானாக. எல்லா நிலைகளிலும் நம்மை உயர்த்தி வைப்பானாக. உலகளாவிய அளவில் மூமின்களை கண்ணியப்படுத்துவானாக. ஈமானுக்கும் ஷரியத்திற்கும் தீங்குகள் எந்த ரூபத்தில் வந்துவிடாமல் தடுத்து நிறுத்துவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை இன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி சர்வாரி ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் நல்ல துஆ, என்னுடைய உஸ்தாது பெருமக்களின் நல்ல துஆவை ஆதரவைத்து அல்லாஹ் நம்முடைய உஸ்தாதுமார்களின் ஹயாத்தில் சுகத்தில் நிம்மதியில் அவர்களின் குடும்பத்திலும் பறக்க செய்வானாக. வாஹுர் தாவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.